الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين அன்பிற்குரிய சகோதரர்களே உலகத்தில் கடந்த கால வரலாறுகளை படிக்கிற பொழுது பல்வேறு நாடுகளில் அந்த நாட்டிலே வாழ்கிற சிறுபான்மை மக்களை அழித்தொழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பல வகைகளில் முயற்சிகளை முன்னெடுத்து பல்வேறு சமுதாயங்கள் உலகத்திலே பிறரால் கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு நிறைய உதாரணங்களை வரலாற்றில் பார்க்கலாம் நமக்கு மிக சமீபமான ஒரு வரலாறு அப்படினு சொல்றதா இருந்தா நம்ம எல்லாரும் பெருமாளும் அறிந்த வரலாறு ஜெர்மனியில யூதர்களை ஹிட்லர் அழித்த வரலாறு கொத்து கொத்தாக கொலை செஞ்சான் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு போய் ரூம்ல அடைச்சி விஷவாயு ஏத்தி எல்லாத்தையும் காலி பண்ணுனாங்க யார் யாரெல்லாம் வித்தியாசமான முறையில் யூதர்களை கொலை பண்றதுக்கு ஐடியா தர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தினான் ஹிட்லர் இது மாதிரி ஒரு பெரிய நீண்ட நெடிய பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டது சமீபத்தில் 1900 பின்னால் கடந்த நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு பேர் இன அழிவு இதுபோல பல்வேறு நாடுகளில் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மன்னர்களால் இப்படி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மற்றொரு உதாரணம் ஸ்பெயின் நாட்டிலே நடைபெற்ற முஸ்லீம்களுக்கு எதிரான இன அழித்தொழிப்பு ஏறத்தாழ 800 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஸ்பெயினிலே ஆட்சி செய்தார்கள் ஆட்சி அதிகாரம் அவர்களின் கையில் இருந்தது ஆனால் யாரையும் அவங்க கட்டாயப்படுத்தலை நிர்பந்தப்படுத்தலை இன்னைக்கு சில பேர் பேசிக்கொண்டிருப்பதை போல இஸ்லாத்திற்கு வலுக்கட்டாயமாக திணிப்பதற்குரிய எந்த வேலைகளையும் செய்யலை ஒரு சொற்ப எண்ணிக்கையில் இருந்தார்கள் அவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருந்தது 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த மக்களை பெரும்பான்மையாக இருந்த ஒரு கூட்டம் இவன் என்னடா நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவங்களை இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் நமக்கு கீழே இவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் என்றெல்லாம் ஒரு வெறுப்பின் வழியாக ஒரு திட்டத்தை தீட்டி பல வருடங்கள் அந்த திட்டத்திற்காக செயல்பட்டு ஒரு கட்டத்தில் அவர்களின் செயலை செய்து முடித்தார்கள் எந்த அளவிற்கு செய்து முடித்தார்கள் என்றால் நாடே முஸ்லீம்களின் கையில் 800 ஆண்டுகள் கையில் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த அந்த தேசத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லை என்கிற சூழலை ஸ்பெயினிலே ஏற்படுத்தினார்கள் இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த அழித்தொழிப்புக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமானதுக்கு பிறகு அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிலிருந்து திரும்ப கூடிய எரியாங்க குழந்தைகள் பிறந்து இஸ்லாம் பரவி இன்னைக்கு கொஞ்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனாலும் கூட முஸ்லீம்களே இல்லாமல் ஆக்கணும்னு பிளான் பண்ணனா பிளான் பண்ணின பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தி அதை வெற்றி கண்டார்கள் ஸ்பெயினில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது என்று ஒரு நாளில் அந்த நாட்டிலே அறிவிப்பு செய்யப்பட்டது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் முஸ்லீம்கள் இல்லாத இந்தியா அதை மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்திய நாடு ஸ்பெயின் அந்த ஸ்பெயினுடைய வரலாற்றிலே பாடம் படித்துத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் ஸ்பெயினில் இருந்த முஸ்லீம்களைப் போலவே நாமும் இருந்தோம் என்று சொன்னால் ஸ்பெயினில் நம்மை அழிக்க நினைத்தவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதுபோல இந்தியாவிலே நம்மை அழிக்க நினைக்கிறவர்களும் வெற்றி காண்பது எளிது அவன் இருந்த மாதிரியே நம்மளும் இருந்த நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை நான் கடைக்கு போனனா சம்பாதிச்சனா சாப்பிட்டனா தூங்கினனா புள்ள வைத்தனா அதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று அவர்கள் இருந்ததைப் போலவே நாமும் இருக்க முயற்சி எடுத்தால் அவர்கள் அழிந்ததைப் போலவே நாமும் அழிவது உறுதி அதில் அவங்க செஞ்ச வேலைகள் ஒரு வேலை என்ன நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அந்த திட்டத்தை முதன் முதலாக எப்படி கொண்டு வந்து நடைமுறைக்கு துவக்கினாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை வெறுக்க வைக்க வேண்டும் முஸ்லீம்கள் வெறுப்புக்குரியவர்களாக தனிமைப்படுத்தணும் அவன் கெட்டவன் கெட்டவன் கெட்டவன்ற மாதிரி சொல்லி மற்றவங்களுடைய உள்ளத்தில் இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்கிற எண்ணத்தை பதிய வைத்து முஸ்லீம்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தி ஒரு கட்டத்தில் இந்த கெட்டவனை எல்லாம் எதுக்கு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அழிச்சிருவோமே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அழிச்சிருவோம் நல்லவன் இருந்தா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க எல்லாருமே இவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு நம்புனா எல்லா மக்களும் என்ன போடுறா அடிச்சு காலி பண்றா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவான் ஒரு சின்ன டீம் அந்த வேலையை செஞ்சா நாம எடுத்து ஃபைட் பண்ணிக்கலாம் மொத்த நாடும் அப்படி இருந்தா நாட்டில் நம்ம சுற்றி வாழக்கூடிய எல்லா மக்களுமே நம்மை கெட்டவர்கள் என்று எண்ணினால் அப்படி எண்ணுகிற ஒரு சூழல் வந்தால் ஒரு நாள் வந்தால் அன்றைக்கு நம்முடைய நிலை என்ன இன்னைக்கே நாம் நம்மளை சுற்றி வாழ்கிற ஒரு 2% 3% பேர் நம்மளை கெட்டவன் நினைக்கிறான் நம்மளை தீவிரவாதின்னு சொல்கிறான் நம்மை வெறுப்புக்குரியவர்களாக பார்க்குறான் அப்படிப்பட்ட சூழலிலே பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம் என்றால் நாட்டிலே வாழ்கிற பெரும்பான்மையான மக்கள் முழுவதுமே நம்மை கெட்டவர்களாக எண்ணினால் அப்போ நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்
எப்படி அந்த நேரத்தில் நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும்? முடியவே முடியாது. அப்ப இன்னையிலிருந்தே இன்றைக்கு அவர்கள் வேலையை துவக்கி சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்மை வெறுக்க வைக்கணும்ன்ற கவனி பல வழிகளில் வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை திரித்து பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் தப்பான வரலாறுகளை சொல்லி வெறுப்பை விதைச்ச அந்த எதிரிகள் இன்னைக்கு என்ன பண்ணுறான், அதற்கு அடுத்த கட்டம் அந்த வரலாற்றையே வெகுஜன மக்களின் ஊடகமாக இருக்கிற திரைப்படங்களின் வழியாக. இதுவரைக்கும் எதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, மேடை போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, கூட்டம் போட்டு அவங்க மக்களை கூட்டி 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 வச்சு அவங்களுக்கு மண்டையை கழுவிக்கிட்டு இருந்தாங்களோ, பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த விஷயத்தை 50 பேர் 20 பேர் 10 பேர்னு கூட்டி வச்சு சொன்னதை இன்றைக்கி தைரியமாக நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கிற விதத்தில் திரையரங்குகளிலே எல்லார் கைகளிலும் இருக்கிற மொபைல் போன்களில் பார்க்கிற வகையில் திரைப்படங்களாக எல்லாரையும் ஆக்கிரமிக்கிற திரைப்படங்களாக அதே கருத்து அதே கான்செப்டை படங்களாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறான். இப்போ மூலமாக என்ன செய்ய, ஏற்கனவே வரலாற்றில் புத்தகங்களில் எழுதுகிற நேரத்திலையும் ஒன்றும் செய்யலை. ஏறத்தாழ 50 வருஷமாக இந்த வரலாறு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம ஒன்றும் செய்யலை. இப்போ அதற்கு அடுத்த கட்டம், அது போல வேகத்தை விட இது 500 மடங்கு 1000 மடங்கு நாலுகால் பாய்ச்சலில் ஓடுது. எது திரைப்படம். பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்தில் வரலாற்றில் தப்பாக எழுதி வச்சா அதை படிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த செய்தி போய் சேரும். படிக்காதவங்களுக்கு வரலாற்றை பாடமாக எடுத்து படிக்கிறவன், கல்லூரியில் வரலாற்று பாடத்தை படிக்கிறவனுக்கு தான் அந்த தப்பான செய்தி போய் சேரும். அவனுக்கு சுற்றி இருக்கிற 50 பேர் 100 பேர் 500 பேர் 1000 பேருக்கு சேப்பான திரைப்படம். வெகுஜன மக்கள் எல்லா மக்களும் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரையும் ரொம்ப எளிதா போய் சென்று சேருகிற வடிவத்தில் இன்னைக்கு அதை மாத்தி அந்த கருத்தை கொண்டு போய் விதைச்சு முஸ்லீம் வெறுப்பை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதற்கு நாம் மாற்றி என்ன செய்தோம்? இதை தடுக்க, இதை நிறுத்த, அவர்களின் இந்த வேகத்தை கட்டுப்படுத்த, உண்மையை சொல்ல நாம் என்ன செய்தோம்? அவர்கள் எந்த வடிவத்திலே கையில் எடுக்கிறார்களோ அதே வடிவத்தை நாமும் கையில் எடுத்தாக வேண்டும். சினிமா துறை என்பது இஸ்லாத்திற்கு எதிரான துறை கிடையாது. சினிமாவுக்குள்ளே இஸ்லாத்திற்கு எதிரான பல செயல்கள் இருக்கிறது, பல வழிகள் இருக்கிறது, பல காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறது. ஆனால் சினிமாவே இஸ்லாத்திற்கு எதிரா? நம்ம ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு வரும்போதும் இப்படியே தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ரேடியோ வரும்போது இஸ்லாத்துக்கு எதிரானது ரேடியோன்னும், டிவி வரும்போது இஸ்லாத்துக்கு எதிரானது டிவின்னும், சினிமா வரும்போது இஸ்லாத்துக்கு எதிராக சினிமான்னும். ஒட்டுமொத்தமாக அப்படி சொன்னதின் விளைவாக சினிமாவின் பக்கமே முஸ்லீம்கள் கால் வைத்து படுக்காத சிந்திக்காத ஒரு தலைமுறையாக நாம் உருவாகிவிட்டோம். இசை இருக்கிறது, ஆபாசம் இருக்கிறது, வன்முறை இருக்கிறது, பொய் இருக்கிறது, கதை இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிர் என்று சொன்னால் நீ உண்மையை வை, நேர்மையை வை, வசனங்களை வை, மக்களுடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற சத்தியத்தை வை, அதை வைத்து ஒரு திரைப்படத்தை உண்டாக்க முடியாதா? எவ்வளவு பெரிய கருத்தை நாட்டில் விவாதிக்கிற பாருங்களேன். 32,000 பெண்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் கேரளாவில் இருந்து ஐஎஸ்ஐஎஸ்ற்கு அழைத்து செல்லப்பட்டு அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நாட்டிலே மேலிருந்து கீழ் வரை எல்லா இடங்களிலும் விவாத பொருள். அதை நம்புறவன் பாதி நம்பாதவன் மீதின்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இப்படி ஒரு செய்தி ஒரு விவாத பொருளா மாறினதே நமக்கு எதனானது இல்லையா? இப்படி ஒரு பேச்சு நம்மளை பத்தி என்ன பேச்சு வரணும்? சென்னை வெள்ளத்தில் பாடுபட்டாங்கன்னு அது நல்லது, கதா புயல்ல கொண்டு வந்து சோறு கொடுத்தாங்க நல்லது, அது விவாத பொருளாக மாறிச்சா எது மாறுது? 32,000 பெண்களை முஸ்லீம் வாலிபர்கள் காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இங்கிருந்து கூட்டி கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுட்டு அங்க எல்லாத்தையும் காலி பண்ணி கொலை பண்ணி எல்லாத்தையும் புதைச்சிட்டான். இதை சரி என்று உண்மை என்று நம்புகிற இந்துக்கள் தம் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? யாரு கூட பழகினாலும் சரி, இந்த முஸ்லீம் பையில கூட பழகாத, அவனும் நல்லவனும் இல்லை. எத்தனை பேர் நம்பினாங்க, எத்தனை பேர் நம்மளே யாருக்கு தெரியும்? எல்லாருமே பகுத்தறிஞ்சு உண்மையை பிரித்து பார்த்து அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண, அவர்கள் ஒரு வடிவத்தில் வருகிறார்கள் என்றால் அந்த வடிவம் வெகுஜன மக்களை கவர்கிற வடிவம் என்றால் மார்க்கத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு நாமும் சினிமா துறைக்குள்ளே போகணும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதற்கான வாய்ப்புகள், ஆற்றல்கள், அறிவு ஞானங்கள் அதிகம் போன தலைமுறையை விட. ஒரு 45-50 வயதிலே இருக்கிற மக்களை விட, அதை விட குறைவான வயதிலே இருக்கிற
பிறந்த நாளில் இருந்து செல்போனில் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பிறந்து வளர்கிற தலைமுறைக்கு இந்த மாதிரியான ஒரு படம் எடுப்பதோ, ஒரு குறும்படம் எடுப்பதோ, ஒரு ஆவணப்படம் எடுப்பதோ, ஒரு கருத்து பிரச்சார படம் எடுப்பதோ ரொம்ப எளிது. ஏன்னா அவன் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதன் வழியாக நாமும் இதற்கு மாற்றான உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவன் பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம், நமக்கிடையில் புலம்பிக்கிட்டு இருந்தான். பொய் எப்படி நொறுங்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த பொய்யை பற்றி எப்படி சொல்கிறான்? நாம் பொய்யின் மீது உண்மையை வீசுகிறோம், அது பொய்யை நொறுக்குகிறது. கடைசியில் பொய் இல்லாமலே ஆகிவிடுகிறது, அழிந்து விடுகிறது. பொய் எப்பொழுது அழியும்? பொய் மட்டுமே களத்திலே நின்றால் பொய் அழியாது, அந்த பொய்யின் மீது உண்மை வந்து விழணும், அப்பதான் பொய் அழியும். அப்படின்னா அவர்கள் பொய்யான வரலாற்றை மக்கள் மத்தியிலே திணிக்கிற பொழுது அதற்கு மாற்றான உண்மையான வரலாறு என்ன என்பதை திரைப்படத்தின் வழியாகவே எடுத்து சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் திரைப்படம் பெருசா குறும்படம் எதை எடுத்தாலும் கத்துக்குட்டியா தான் நம்ம இருப்போம், அறகுறையா இருப்போம், யாரும் பார்க்க மாட்டான், லைக் இருக்காது, ஷேர் இருக்காது, பார்க்குற ஆட்களுடைய எண்ணிக்கை இருக்காது. எடுப்பா பரவாயில்ல, திரும்ப திரும்ப எடு, ஒன்றுக்கு 10 படம் எடு, செலவு கம்மியாக ட்ரை பண்ணி பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு, 4 பேர், 5 பேர், ஃப்ரெண்ட்ஸு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருத்து, நல்ல கருத்தை மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணு. 10, 15, 20 சொல்லி மாறும்பொழுது அப்படியே உன்னுடைய அனுபவம் கூடும், அதில் மெருகு ஏறும். அதில் திரை கதை எப்படி உண்டாக்குறது, வசனங்களை எப்படி வைக்கிறது, நடிகர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, யார் யாருக்கு என்ன கண்டனம் கொடுக்கறது, எல்லாமே நாளாக நாளாக நான் அனுபவத்தில் உனக்கு அப்படியே கூடும். 10, 20 ஆகிற பொழுது, 20, 200 ஆகிற பொழுது, 200, 2000 தொடுகிற பொழுது ஒன்றும் மிஞ்சி வசனம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நீ போடுற குறும்படமோ திரைப்படமோ நாடு முழுக்க வைரல் ஆகும். அது பொய்யை நொறுக்கும். அல்லாஹ் சொல்வதை போல பொய்யின் மீது உண்மையை வீசுகிறோம், அது அந்த பொய்யை நொறுக்கும். அல்லாஹ் சொன்னால அது மாதிரி நொறுக்கும். எவ்வளவு ஆதாரம் அதுக்கு எதிராக இருக்குது? இவனுக்கு சொல்கிற இந்த பொய்க்கு எதிராக எவ்வளவு இருக்குது களத்தில், டாக்குமெண்ட் எவ்வளவு இருக்குது, அரசின் ஆவணங்கள் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு புள்ளி விவரம் இருக்குது, ஏதாவது நம்ம சொன்னவா? சொல்லுகிற மக்களையும் பார்க்கிறோம், வெறுமனே நீ வெளியிட்டா அப்படி, நீ திரைப்படத்தை போட்டனா இப்படி, சரி இன்னைக்கு இந்த கருத்தில் இவன் எடுத்த திரைப்படத்தை இவன் போடக்கூடாது, நாளைக்கு சிலை வணக்கம் கூடாது, உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவனே அப்படின்னு நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீ, அவன் வந்து நிற்கலாம், எங்களுடைய மதம் புண்படுகிறது, மனம் புண்படுகிறது, எனவே அது வெளியிடக்கூடாதுன்னு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வெளியிடக்கூடாது என்பது ஒரு வாதமா? இந்த படத்தை திரையில் போடாது என்பது ஒரு பெரிய வாதமா? எது தேவை? நீ போட்டிருக்கிறது பொய்ன்னு சொல்லு, அதை நிரூபிக்கிற ஆதாரத்தை கொடு. ஐநா சபையின் சார்பில் ஆதாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கை, மொத்த ISIS-ல 110 நாடுகளில் இருந்து போய் சேர்ந்திருக்கிற மொத்த மக்களின் எண்ணிக்கை 40,000. ஐநாவுடைய அறிக்கை சொல்லுது, உலகத்தில் 110 நாடுகளில் இருந்து ISIS-க்கு ஆள் எடுத்து எப்படியோ மூளை செலவு பண்ணி ஆர்வழியாகவோ மக்களை ஏமாற்றி 110 நாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு இறக்கியிருக்கிறான். எவ்வளவு பேர்? மொத்தம் 40,000 பேர். மொத்த உலகத்தில் 40,000 பேர் போயிருக்கிறான். இவன் உடுறான் புருடா, ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் 32,000 பெண்கள், அந்த 32,000 பேரும் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மதம் மாற்றப்பட்டவர்களாம். லவ் ஜிஹாத், காதலிச்சிட்டான். 2017 இந்த பிரச்சனை வந்த உடனே 90 மதம் மாறியவர்களுடைய பட்டியல NIA கையில் கேரள கவர்மெண்ட் கொடுக்குது. 90 பெண்களுடைய பட்டியல், எங்க பார்த்தாலும் லவ் ஜிஹாத், லவ் ஜிஹாதுங்கிறான். இந்த ஆம்பளை இஸ்லீம் முஸ்லீம் பிள்ளைங்க இந்து பெண்களை காதலிச்சு என்னமோ தப்பான ரூட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இத்தனை பேர் நம்ம நாட்டில் அபிஷியலா 90 பேர் இந்த ஆண்டு மதம் மாறி இருக்கிறாங்க, இதுல ஏதாவது லவ் ஜிஹாத் இருக்குதா, வன்முறை என்பால் கொண்டு செல்கிற சூழல் இருக்குதா, கட்டாய மதமாற்றம் இருக்குதா, வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிற சூழல் இருக்குதா, நீ கண்டறிந்து ஆய்வு செய்து சொல்லுன்னு 90 பேருடைய பட்டியலை கேரள கவர்மெண்ட் கொடுத்துச்சு. யார் கையில் வச்சிருக்கிற? NIA கையில், தேசிய புலனாய்வு முகமையின் கையில். ஓராண்டு காலம் ஆய்வு செய்துவிட்டு தேசிய புலனாய்வு முகமை ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இந்த 90 ஒன்று கூட அப்படிப்பட்ட பட்டியலில் இல்லவே இல்லை. அது இயல்பா மனம் விரும்பி இயல்பாக இருவரும் இணைந்து திருமணம் செய்திருக்கிறார்கள், அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லை. 2020 பாராளுமன்றத்தில்
இணை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி இடத்துல ஒரு கேள்வி, இதே கேள்வி. லவ் ஜிஹாத் ஓடிக்கிட்டு இருக்கிற அது அப்படி நடந்திருக்கா, எத்தனை பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, யார் யார் என்ன செஞ்சா, எழுத்துப்பூர்வமாக கிஷன் ரெட்டி பதிலளிக்கிறார். அப்படி எந்த நிகழ்வும் இந்தியாவில் நடக்கவே இல்லை. இதே கவர்மெண்ட் சொல்லிச்சு, இதே பிஜேபி கவர்மெண்ட் உடைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா 2020 சொன்ன பதில் சொன்னமா? நம்ம சொல்ல வேண்டிய பதில் எது? ஏ வந்துப்பார் வந்துப்பார் தொடர்ட்டி போற அது அதுவா? வெறும் உணர்ச்சிகளால் எதிர்கொள்வதா, அறிவால் எதிர்கொள்வதா? அவன் அறிவுத்தளத்தில் பொய்களை அறிவின் வழியாக விதைக்கிறான் என்றால் நாம் உண்மைகளை அறிவின் வழியாக விதைக்கணுமா இல்லையா? மொத்த இந்தியாவிலிருந்து 66 போயிருக்கிறான். இந்தியா அரசு ஐநா ரெண்டுமே ஒத்துக்கொண்ட கணக்கு, இந்தியாவிலிருந்து ஒண்ணுமே போகலன்னு இல்லை போயிருக்குது. ஐஎஸ்ஐஎஸ்க்கு 66 பேர் போயிருக்கிறான். இந்தியாவுடைய பாப்புலேஷன் குறிப்பாக முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனோட உலக அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது இந்திய முஸ்லீம்கள் ஸ்டடியாக இருக்கிறான், தீவிரவாதம் குறித்த தெளிவான பார்வையில் இருக்கிறான் என்பதற்கு இந்த எண்ணிக்கையே ஒரு சான்று. ரஷ்யாவிலிருந்து மட்டும் 2500 பேர் போயிருக்கிறான், பிரான்ஸிலிருந்து 1700 பேர் போயிருக்கிறான். அந்த நாட்டுடைய மக்கள் தொகையெல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 5 கோடி 6 கோடி 7 கோடி 5 கோடி பேர் வச்சிருக்கிறான். அதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒரு 80 லட்சம் ஒரு 60 லட்சம் இருக்கும். 60 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல ஒரு 2500 பேர், 1700 பேருனா 25 கோடி பேர் முஸ்லீமா இருக்கிற இடத்துல எத்தனை கோடி பேர் இருக்கணும்? போகலையே 66, அந்த 66 20 டிக்கெட் கேரளா, அந்த 20 6 பேர் பெண்கள், அந்த 6 3 பேர் மதம் மாறியவர்கள், அந்த 3 ஒரே ஒரு பெண் தான் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மதம் மாறிய பெண். இது அபிஷியல் ரெக்கார்டு, கவர்மெண்டுடைய ரெக்கார்டு. ஒன்று நடந்திருக்கு, ஒன்று நடந்திருக்கு. ஒன்றைத்தானே, ஒன்றை எத்தனையா பெருக்கியிருக்கான், 32,000 பெருக்கியிருக்கான். நடந்தது ஒன்று, ஆனால் அவன் டெவலப் பண்ணி கொடுத்தது 32,000. எங்க இருக்குது உண்மை, எங்க இருக்குது? இப்படி ஒரு கருத்தை விதைச்சு மக்களை தனிமைப்படுத்த அவன் நினைக்கிறானே, நம்ம என்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னு நாம அந்த வழியிலேயே மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு இதற்கு எவ்வாறெல்லாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு சிந்திக்கலை, அதற்கான செயல்முறைகளை இன்னைக்கு நாம துவக்கலை, இன்னமும் நாம இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படி பண்றானே இப்படி பண்றானே, ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடக்கும் போதும் அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படின்னு வெறுமனே பேச்சாளர்களாக மட்டுமே நாம் இருந்தால், ஸ்பெயின்ல மட்டும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை விட சூப்பரா பேசியிருப்பான், ஆனாலும் ஒரு முஸ்லீம் இல்லாமல் தொடச்செறிஞ்சிட்டான். அவன் துவக்கின அதே வழிமுறை இது, வெறுப்பை ஏற்படுத்தி தனிமைப்படுத்தி ஈஸியாக அடிச்சிடலாம். வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதில் நாமும் அந்த விலையில் வீழ்ந்து. எப்படியெல்லாம் தனிமை? அவன் படுத்துகிற தனிமை ஒரு பக்கத்தில், இன்னும் சில சொல்லி நாமளாவே அவனை விட்டு விலகி, அது அவங்க கூட சேரா, இவன் கூட சேரா, இவன் கூட சேரா, இவன் கூட எல்லாம் சேர்ந்து நாம் கைகோர்த்து நிற்க வாய்ப்பு இருக்கிறதோ அவனையெல்லாம் எதையாவது ஒன்று சொல்லி, இவன் அப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்ட, உலகத்தில் எவன் தான் யோக்கியன்? எல்லாரிடமும் பிழை இருக்கிறது, எல்லாரிடமும் தவறு இருக்கிறது. ஆனால் அந்த தவறில் அங்கீகரிக்க தகுந்த, சமாளித்துக் கொள்ள தகுந்த, ஏற்றுக்கொள்ள தகுந்த அல்லது விட்டு கொடுக்க தகுந்த தவறுகள் எது, அதனுடைய அளவு என்ன, அதை வச்சு அந்த ரேஷியோ வச்சு தானே முன்பின்ன முடிவெடுக்கணும். அதையெல்லாம் எந்த கணக்குமே இல்லாமல் எதை எவன் கூட சேர்றதா இருந்தாலும் அவன் அன்னைக்கு அப்படி பேசணும்ல, இவன் இன்னைக்கு ஈழத்தமிழில் ஆதரிச்சவன்ல, அவன் பிரபாகரனுக்கு கை தூக்கணும்ல, அப்போ ஒண்ணுமே அவன் என்னத்தை விரும்புறாலும் அதே மாதிரி நீ தனியாக நில்லு, உங்களை உங்களை ரொம்ப ஈஸியாக உங்களை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போவான். எனவே வெறுப்பு பிரச்சாரம் தான் இன அழித்தொழிப்பின் ஆரம்ப அடிப்படை. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் எழுத்து வடிவத்திலிருந்து திரை வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் வெறுமனை எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் என்ற நிலையிலிருந்து திரை வடிவம் என்கிற அந்த வடிவத்தை கற்றுக்கொண்டு மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு பொய்க்கு எதிரான சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.